cross my heart and hopes to die. Hi, hello everyone. Welcome to STR family. அதாவது எஸ்டிஆர் 48 இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்து கிடக்கிறோம். இந்த காத்திருப்பு நீண்டுக்கிட்டே தாங்க இருக்குது. என்ன காரணம்னே தெரியலை. வருஷ கணக்கில் கூட காத்திருக்க வச்சுருவாங்க போல். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எவ்வளவு நாள்ரா காத்திருக்கிறது, இந்த படத்தோட ஷூட்டிங்கை எப்படா ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ட்டு ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டாங்கயா அப்படின்ட்டு ரசிகர்களே வதந்திகளையும் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படக்குழுவினர் இந்த படம் ட்ராப் ஆகலை, ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எஸ்டிஆர் 48 படத்தோட அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சுதா கொங்காராவோட கூட்டணியில் படம் பண்ணுறாரு, எஸ்டிஆர் வெற்றிமாறனோட கூட்டணியில் ஒரு படம் பண்ணுறாரு, எஸ்டிஆர் மற்றும் அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, அது போக கொரோனா குமார் இப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்கள் பற்றின ஒரு நியூஸ்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நியூஸ்லாம் உண்மையாக பொய்யான்றது தெரியலை. ஆனாலும் மனசில் ஒரு சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா எஸ்டிஆர் பற்றி வந்த நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இயக்குனர்கள் கூட சேர்த்து வச்சு தான் அந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனாலேயே சிம்பு ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த எஸ்டிஆர் 48 படத்தோட ஒரு அறிவிப்பை எப்போ அறிவித்தாங்களோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 ரசிகர்களும் காத்து கடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்க தக் லைஃப் படத்தில் நம்ம எஸ்டிஆர் வந்து கமிட்டாகி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போ வரைக்கும் வரலைங்க. என்ன படம், என்ன ஒரு கேரக்டர், அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் சொல்லலை. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்டிஆர் 48 இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகாமல் இருந்திருந்தாருனா இந்நேரம் வேறு ஒரு படத்துலையே நடித்து முடித்து அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாங்க. இந்த படம் சிம்புவோட கேரியரில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாகிற படமாக இருந்தாலும், இந்த படம் நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக இருந்தாலும், எந்த அளவுக்கு வரமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு சாபம்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் அடுத்தடுத்த 3 வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அதே ஃப்ளோவில் போயிருந்தார்னா லைனாக வெற்றி படங்களை கொடுத்துட்டே வந்திருக்கலாம். மறுபடியும் முன்னணி ஹீரோக்கள் லிஸ்ட்டில் நம்ம எஸ்டிஆர் இணைஞ்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ரசிகர்களும் செம கோபத்தில் இருக்காங்க. இந்த படம் எத்தனை வருஷம் கழித்து ரிலீஸ் ஆனாலும் ரசிகர்கள் பார்க்க தான் போகிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த ஒரு ஃப்ளோலையே அடுத்தடுத்து நம்ம எஸ்டிஆரோட படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கலாம். காத்திருப்போம். கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.